Hi, welcome to k2b craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்நாக் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல உள்ள குக் வித் கோமாளி ஓரியோ ரெசிபிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஒரு ஓரியோ குழி பணியாரம் இல்லைன்னா லாவா கேக் மாதிரி ஒரு குட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் 2 packets ஆஃப் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 குட்டி packets வந்து டெய்ரி மில்க் எடுத்துருந்தேன். ஸோ இப்போ இந்த க்ரீமை ஃபுல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு பிஸ்கெட்ஸ் மட்டும் 2 packets உள்ள எல்லா பிஸ்கெட்ஸையும் மட்டும் வந்து நான் தனியாக வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்ஸ் மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறேன். ஸோ இது பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 cup ஆஃப் மில்க் நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு 2 teaspoons ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி பேட்டர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்ஸை வந்து பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பனியார கல்லில் வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கீ, நார்மல் ஆயில் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்ஸ்கில் உள்ள அந்த ஒயிட் க்ரீம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தின்னாக பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு க்ரீமியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்காச்சு. இப்போ வந்து இந்த பிஸ்கெட் பேட்டரை வந்து ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றிட்டு நடுவில் வந்து நம்ம வச்சுருக்கிற டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்து பீஸ் பீஸாக எடுத்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒயிட் க்ரீமுக்காக அந்த க்ரீமை எடுத்து பாலோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே திருப்பி இந்த பிஸ்கெட் பேட்டரை வந்து அது மேலே ஊற்றி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா உடையாமல் இந்த பணியாரம் மாதிரி வர்றது வந்து நல்லா நீட்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மினி லாவா கேக் மாதிரியும் இருக்கும். உள்ளே இருந்து சாக்லேட் வந்து ஊஸ் அவுட் ஆகும். இதை வந்து ஸ்பூன் வச்சு கொஞ்சம் திருப்பி போட்டுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பணியாரம் செய்கிற மாதிரி தான் இது. ஸோ ஓரியோ குழி பணியாரம் ரெடி. ஸோ நம்ம கிராஃப்ட் சேனலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு குக்கிங் ரெசிபி மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.